அரச சேவையை சேர்ந்த 200 தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்கள் இன்றும் சுகவீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இப்ப யாரும் வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அரச சேவையின் நிறைவேற்ற அதிகாரிகளுக்காக வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள 10,000 ரூபாய் விசேட கொடுப்பனவை அனைத்து அரச சேவையாளர்களுக்கும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அரச மற்றும் மாகாண அரச சேவை தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அரசு முகாமைத்துவ சேவை, அரசு தொழில் அதிகாரிகள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், விவசாய சேவை, உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ளிட்டவற்றிற்கு உட்பட தொழிற்சங்கங்கள், தொழில்நுட்ப சேவைக்கு உட்பட்ட திணைக்களங்கள் மற்றும் அமைச்சுகளுக்கு உட்பட்ட தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பும் சுகவீன விடுமுறையை அறிவித்து இன்றைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. ஆசிரியர் அதிபர் வேதர முரண்பாடு உள்ளிட்ட உழைக்கும் மக்களின் ஊதிய பிரச்சனைகளுக்கான நியாயமான தீர்வினை வழங்குமாறு கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு முன்னெடுக்கும் சுகவீன விடுமுறை போராட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக இலங்கை கல்வி சமூக சம்மேளனத்தின் தலைவர் ஆர் சங்கர மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். இன்றைய இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் அஞ்சல் தொழிற்சங்கமும் ஈடுபட்டுள்ளது. நாடளாவிய ரீதியாக உள்ள அஞ்சல் உப அஞ்சலகங்களை சேர்ந்த 20,000 சேவையாளர்கள் இந்த பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக அஞ்சல் அலுவலகங்களின் செயற்பாடுகள் மற்றும் அஞ்சல் விநியோகம் என்பன பாதிக்கப்பட்டுள்ளன. இது தவிர மத்திய அஞ்சல் பரிமாற்ற பணிகள் முற்றாக ஸ்தம்பித்துள்ளன. இதனால் அஞ்சல் திணைக்களத்திற்கு 140 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அஞ்சல் அதிபர் பி சத்குமார் தெரிவித்துள்ளார். இதேவேளை அஞ்சல் ரயில் வழமை போல சேவையில் ஈடுபடுவதுடன் அஞ்சல் சேவையாளர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக தொடரூந்தில் உள்ள அஞ்சல் சேவை பெட்டி அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் இன்றும் நாளையும் கடமைக்கு வருகை தரும் நிறைவேற்ற அதிகாரமற்ற அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு விசேட சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கும் எதிர்கால பதவி உயர்வுகளுக்கான பாராட்டு சான்றிதழை வழங்குவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவையில் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை இன்று அங்கீகாரம் வழங்கியுள்ளமை விசேட அம்சமாகும்.